சாச்சி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரிமோட் இருக்கு, இதோட ரிமோட்டு ஃபைவ் ஜி டோன்னு இக்கோ மைக் ஏஆர்சி வாக்ஸ் டெஸ்ட்டு எல்லாமே இருக்குது. கூட ஒரு கேபிள் அடாப்டர் கேபிள் ப்ளஸ் ப்ளூடூத் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் இதுதான் நம்ம ஆடியோ சிஸ்டம் டிகோடர் ஆக்சுவலாக. இது கீழே என்ன இருக்குது, சின்னதாக ஒரு ஆப்டிக்கல் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக அந்த டிகோடர். ஃப்ரண்ட்டில் ஒரு யூஎஸ்பி இருக்குது, வால்யூம் இருக்குது, பவர் இருக்குது. இது வந்து சென்ட்ராக அப்படி ப்ரெஸ் பண்ணால் சுவிட்சு டிஸ்பிளே கொஞ்சம் இருக்குது. இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது எதுக்கு வாங்கினேன்னா, நான் வந்து அமேசான் ஃபயர் ஸ்டிக்கை வந்து இதில் ஹெச்டிஎம்ஐ இன்புட்டு கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்து ப்ரொஜெக்டரில் யூஸ் பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து ப்ளூரே பிளேயர்லேருந்து ஆப்டிக்கல் இன்புட்டு கொடுத்து இதில் வர ஆப்டிக்கல் எடுத்து ஹோம் தேட்டரில் கொடுத்து அமேசான் ஃப்ரேமில் வர 5.1 ஆடியோ வந்து டீகோட் பண்ணுறதாக தான் ஆக்சுவலாக நான் வாங்கினேன். என்கிட்ட இருக்கிற ஹோம் தேட்டர் வந்து டைரெக்டாக வந்து ஆப்டிக்கல் இன்புட் மட்டும்தான் இருக்குது. அது இல்லைனா ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணலாம், அதில் இல்லைனா கோஆக்சியல் பண்ணலாம். ஒன்லி டிஜிட்டல் இன்புட்ஸ் தான் இருக்குது, அதனால இது வாங்கினேன். இதில் இப்போ ஹெச்டிஎம்ஐ மூலயமா நம்ம ஏஆர்சி ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சிலையும் அவுட் எடுத்துக்கலாம். இதில் 4K கிளியராக கிடைக்கும். தென் ஆப்டிக்கல் கோஆக்சியல் டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டு ப்ளஸ் இதில் இன்புட் கோஆக்சியலும் கொடுக்கலாம். ஆப்டிக்கல் பிசி யூஎஸ்பி ஆக்ஸும் கொடுக்கலாம். இது ப்ளூடூத் ஆண்டனா ப்ளஸ் ஹோம் தேட்டர் அவுட்டு 5.1 நார்மல் இந்த மாதிரி பின்னு அவுட் இருக்கிற ஹோம் தேட்டர்ஸ்க்கும் இது சூட்டபிள் ஆகும். இது வந்து 5V டிசி 9V 519V DC. சரி ஓகே, இதை நான் செட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன்.